ஜெய் ஜெய்சங்கர ஹர சங்கர. சிவராத்திரி அன்னைக்கு வில்வ இலை இல்லை வன்னி இலை உங்கள் இடத்துல எது கிடைக்கிறதோ அது பிரகாரம் வில்வ கிடைச்சதுன்னு, வில்வம் கிடைச்சதுன்னா வில்வாசிவம் சொல்லி ஓம் நம சிவாய ஜபத்தை சொல்லி வில்வ இலையால் உங்கள் முதல்ல மகாகணபதிக்கு பூஜை பண்ணி உங்கள் குலகுரு குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு நந்திக்கு காதல் உங்களுடைய சங்கல்பத்தை சொல்லி சிவனுக்கு வில்வத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். எனக்கு எந்த ஒரு நாமாவளி தெரியல, எதுவும் தெரியல, எனக்கு வெறும் சிம்பிளான வழியை சொல்லணும், ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயின்னு சொல்லி நீங்கள் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம். மினிமம் 108 தடவை அந்த அர்ச்சனையை பண்ணணும். அப்புறமா விபூதியை கையில் எடுத்துட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயான்னு சொல்லி அந்த ஒரு கிண்ணத்தில் கீழே கிண்ணத்தை வச்சுக்கோங்க, கையில் கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயின்னு சொல்லி இந்த ஜபத்தை சொல்லி அந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கோங்க. திருநீர் பதிகம், திருஞான சம்பந்தர் அருளிய திருநீர் பதிகம் அதை கேளுங்க, அது ரொம்ப விசேஷமானது. அன்றைக்கி முக்கியமாக ஓம் நம சிவாய ஜபத்தை நீ ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஜபிக்க முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ ஜபிச்சுக்கிட்டு வாங்க. எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் கிடைக்கணும்னு சொல்லி குருநாதரையும் அன்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், சௌக்கியமாக இருக்கும், க்ஷேமமாக இருக்கும், அமோகமாக இருக்கும். ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர்.